ஹை ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம குரூப் ஒன் 2024 இதுக்கான ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான புக் லிஸ்ட் நான் ஜென்ரலாகவே சொல்லியிருக்கேன். எதையுமே ப்ரிலிம்ஸாக மட்டும் பார்க்காதீங்க, கொஞ்சம் மெயின்ஸோட சேர்த்து படிங்க. ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து ப்ரிலிம்ஸோட ஸ்டாப் ஆக போகிறது இல்லை. அதனால் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கான ஓவரால் புக் லிஸ்ட் வந்து தரேன். ஓரளவுக்கு நான் வந்து ஸ்கூல் புக் அப்புறம் எக்ஸ்ட்ரா புக்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணி தான் தரேன். இதில் வந்து என்னென்னா நான் வந்து அந்தந்த சப்ஜெக்ட் வைஸ் தந்துடுறேன். ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து பிரித்து வந்து தரேன். ஓகே, நம்ம வந்து ஜென்ரலாக இந்த டாப் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி சொல்லியிருப்போம். எக்ஸாம்ஸ் பற்றி கிளியராக தெரியணும், அதுக்கான வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸாம்ஸ் சம்மந்தமான பேசிக் கைடன்ஸ் அதுவும் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு சிலபஸ் இதுவும் பார்த்தாச்சு. இப்போ வந்து புக்ஸஸ் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டடி பிளான், நோட்ஸ் மேக்கிங், டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து பார்ப்போம். ஓகே, நம்ம வந்து பார்ப்போம். இப்போ வந்து புக் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் கையில் வந்து உங்கள் சிலபஸை வந்து ஒரு காப்பி வந்து பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். ஏன் அப்படின்னா, நீங்கள் எதை படித்தாலுமே வந்து சிலபஸில் வந்து அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கணும். ஜஸ்ட்டு வந்து அப்படியே படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம எந்த அளவுக்கு வந்து கவர் பண்ணுறோன்ற கான்ஃபிடென்ட் எப்போ வரும்னா, சிலபஸ் வந்து அண்டர்லைன் பண்ணிவிட்டு இதை தான் பண்ணலை இதெல்லாம் படிச்சிருக்கோம் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணும்போது, அதனால மேக்ஸிமம் அதோ ஒரு காப்பி கையில் வந்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டிஎன்பிஆர்சி கொஸ்டின் அனலைசிஸ் ஒரு 2 இயர்ஸ் அனலைசிஸ் இருக்கணும். புக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கு, ஏதாவது ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக்கு, அப்புறம் சில சப்ஜெக்ட்ஸ்க்கு இன்ஸ்டியூட் மெட்டீரியல். பிகாஸ் அதுக்கு வந்து எந்த ஆத்தர்ஸும் இருக்க மாட்டாங்க. ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான இன்ஸ்டியூட் மெட்டீரியல் தேவைனா நம்ம வந்து வச்சுக்கலாம். என்ன சில சப்ஜெக்ட்ஸ்க்கு தேவைப்படும், சில சப்ஜெக்ட்ஸ்க்கு தேவைப்படாது, இதெல்லாம் தான் ஓவரால் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் ஃபர்ஸ்ட்டு வந்து சப்ஜெக்ட் வைஸ் வந்து சொல்லிடுறேன். இப்போ வந்து யூனிட் 8 இது வந்து நமக்கு வந்து ப்ரிலிம்ஸ்க்கு உண்டு. மெயின்ஸ்க்கு வந்து ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு பேப்பர் 2, தட் இஸ் பேப்பர் 3. ஓகே, நம்ம வந்து அந்த தமிழ் அந்த பேப்பரை சேர்த்துட்டோன்னா பேப்பர் 3ல வந்து வந்துடும். ஓகே, இப்போ வந்து ஸ்கூல் புக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 10th volume 2 அப்புறம் 11th volume 2 பொலிட்டிக்கல் சயின்ஸ் இந்த புக்கில் வந்து உங்களுக்கு சிலபஸஸ் வைஸ் வந்து கவர் ஆகும். நான் வந்து ஸ்டடி பிளான் தரும்போது எந்தெந்த டாப்பிக்கு எந்தெந்த புக்குன்றதை டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ ஜென்ரலாக வந்து புக்ஸ் வந்து சொல்லிடுறேன். அதை தாண்டி திருக்குறள் வந்து தேவைப்படும். திருக்குறள் 6th to 12th தமிழ் புக்கு ப்ரிலிம்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அண்ட் மெயின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து திருக்குறள் வந்து திருக்குறளை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் வந்து இருக்கும். ஸோ திருக்குறள் வந்து கண்டிப்பாக ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல் ப்ளே பண்ணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 questions கிட்டே இதுலேருந்தே வரும். ஸோ 6th to 12th நியூ அண்ட் ஓல்டு புக், அதை தவிர்த்து கம்பைல்டாக ஏதோ ஒரு லிட்ரேச்சர் மெட்டீரியல் இந்த தேவிரா புக் அந்த மாதிரி ஏதோ ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். இதை தவிர்த்து வந்து இந்த 6th term, 1 term, 3 9th book, 11th book இதில் தான் வந்து சங்கம் ஏஜ்க்காக சில லெசன்ஸ் வந்து நீங்கள் படிக்க வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெரியார் அண்ணா ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அதுக்காக இந்த புக் தான் ரெஃபர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்புறம் இது வந்து தமிழ் சொசைட்டியை பற்றி பழைய இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த 11th ethics லெசன் 1 and 3 வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஜென்ரலாக நீங்கள் ரொம்ப வந்து கன்ஃபியூஸ் பண்ணி தேவையில்ல. ஸ்டடி பிளான் சொல்லும்போது நான் வந்து டாபிக் வைஸ் வந்து சொல்லிடுறேன். இதை தவிர்த்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த சப்ஜெக்ட்டுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நமக்கு ஸ்கூல் புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% அளவுக்கு கவர் ஆகுது. ரிமைனிங் 40%க்கு நம்ம எக்ஸ்ட்ரா ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ரெஃபர் பண்ணி தான் ஆகணும். அதை தவிர்த்து எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்கும் நான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பாருங்கன்னு சொல்லியிருப்பேன். அண்ட் யூனிட் 8, யூனிட் 9க்கு நான் ஓரளவு கிளாஸஸும் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். ஸோ அதுவும் பிளேலிஸ்ட்டில் வந்து இருக்கும், நீங்கள் நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். இதை தவிர்த்து மெயின்ஸ்க்கு மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த புக் வந்து ரெஃபர் பண்ணுவாங்க. தட்சிணாமூர்த்தி எழுதுன தமிழர் நாகரிகமும் பண்பாடும் இந்த புக்கு வந்து இருக்கிறது பெட்டர். மற்றபடி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 60%, ப்ரிலிம்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கம்பேர்டு மெட்டீரியல், அப்புறம் மெயின்ஸ்க்காக இதுன்றது இது பண்ணிட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக சில கிளாஸஸ், அப்புறம் நம்ம படித்ததை வந்து உறுதிப்படுத்துறதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசஸ் பார்த்தா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்கும். ஸோ இதான் ஓவரால் இந்த ஒரு சப்ஜெக்ட்டுக்கு. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி பொறுத்த வரைக்கும் மெயினாக ஸ்கூல் புக்கில் வந்து 10th and 12th book வந்து கவர் ஆகும். அதை தவிர்த்து லக்ஷ்மிகாந்த் இந்த புக்கு வந்து ரெஃபர் பண்ணிக்கிறது நல்லது. தமிழ் மீடியமாக இந்த வெங்கடேசன் அந்த மாதிரி புக்கு, இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக எல்லாத்துக்கும் நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்கணும். மெயின்ஸ்க்கு தனியாக இல்லை, எங்கள் லக்ஷ்மிகாந்த் மேக்ஸிமம் இதிலே வந்து எல்லாமே வந்து இதை நல்லா படித்தாலே போதும். அதை தவிர்த்து ஸ்கூல் புக்ஸ், ஸ்கூல் புக்கில் படிக்கிறது மட்டும் குரூப் ஒன்று போதுமா கேட்டால் கண்டிப்பாக போதாக தான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பாக ஒரு மெட்டீரியல் என்றதே தேவை. அதுக்கப்புறம் ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் 6th to 10th book வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. இதை தவிர்த்து வந்து இந்த கனியன் புக்கு, லாரஸ் அகர்வால் ஏதோ ஒரு கம்பேர்டான ஒரு புக்கு வந்து தேவை. ஓரளவுக்கு கண்டிப்பாக ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஒரு 50 சம்பாதி நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு
கண்டிப்பாக அது வந்து சால்வ் பண்ணி பார்க்கறது மட்டும் இல்லாமல் நோட்டில் வந்து என்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ்க்கு கண்டிப்பாக வந்து இதாகும், பிகாஸ் மற்ற சப்ஜெக்ட்ஸாக நீங்கள் எழுத வேண்டியதாக இருக்கும். ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் சால்வ் பண்ணி விட்டாலே டைமும் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியடாக இருக்கும், நல்ல ஸ்கோர் வந்து எடுக்கலாம். ஸோ ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து நீங்கள் தரணும். இதை தவிர்த்து மெயின்ஸ்க்கு மட்டும் ஆப்டிடியூட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 11th ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்புறம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 11th அண்ட் 12th புக் இதை வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்ததாக நம்ம வந்து சயின்ஸ்க்கு வந்து பார்ப்போம். சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து சிலபஸ் பேஸ்டு ஸ்கூல் புக் வந்து 6th to 12th புக்கில் படிக்க வேண்டியதாக இருக்கும். இதை தவிர்த்து எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தா நம்ம இதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸ் ப்ரிலிம்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜிக்கு வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ணுங்கள். இதை தவிர்த்து வந்து நம்ம மெயின்ஸ்க்கு மட்டும் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கம்பேர்டு மெட்டீரியல், பிகாஸ் ப்ரிலிம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸ் மட்டும்தான், ஆனால் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ டெக்னாலஜிக்கு கண்டிப்பாக நிறைய அப்டேட்ஸ் வந்து தேவை. ஸோ ஒரு கம்பேர்டான ஏதோ ஒரு மெட்டீரியல் வந்து உங்கள்கிட்ட இருக்கிறது நல்லது, இன்ஸ்டியூட் மெட்டீரியல். அது இல்லாமல் கண்டிப்பாக இன்டர்நெட் வந்து பர்ஃபெக்டாக வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க. அதுக்கடுத்து ஜியாகிரஃபிக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து 10th and 12th புக்கு சிலபஸ் வைஸ் செலக்டட் லெசன்ஸ்க்கு மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து எல்லாத்துக்கும் நான் எக்ஸ்ட்ராவாக கண்டிப்பாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்க்க சொல்லுவேன். அப்புறம் வந்து இந்த பிஎம்எஃப் ஐஏஎஸ் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஜியாகிரஃபி என்வரான்மெண்ட் இந்த சப்ஜெக்ட்ஸ்க்கு தான் கம்பேர்டாக வந்து மெட்டீரியல் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டான ஒரு மெட்டீரியல், இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ் அப்படின்னு பார்த்தா இதுக்கு வந்து மெயினாக 11th and 12th சிலபஸ் பேஸ் செலக்டட் லெசன்ஸ் நம்ம படித்தா போதும். இதை தவிர்த்து நீங்கள் வந்து இந்தியன் எக்கனாமி ரமேஷ் சிங் இந்த புக்கை வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் பார்த்துக்கோங்க. அண்ட் மெயின்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பட்ஜெட்டுக்கு வந்து இது பிகாஸ் அது வந்து இயர்லி இதை ஸோ ஏதோ ஒரு இன்ஸ்டியூட் மெட்டீரியல் கம்பேர்டாக பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி அந்த மாதிரி எக்கனாமிக் சர்வே படிச்சுக்கோங்க. நித்தி ஆயோக் ரிப்போர்ட் வந்து படிச்சுக்கணும் பாலிசிஸ் பற்றி தெரிஞ்சுக்க. நெக்ஸ்ட்டு இன்டர்நெட்டை பர்ஃபெக்டாக வந்து கரண்ட் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தா கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ இதுக்குன்னு ஸ்கூல் புக் எதுவுமே கிடையாது. ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கண்டிப்பாக வந்து ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் ரீடிங், தினமணி இல்லை தி ஹிந்து இந்த பேப்பர் ஏதோ ஒன்று கண்டிப்பாக ரீடிங்கில் இருந்துகிட்டு இருக்கணும். அது எடிட்டோரியல் பேஜ் கண்டிப்பாக நீங்கள் மெயின்ஸ் எழுத போகிறாலாம் இருந்தால் எடிட்டோரியல் பேஜில் அட்லீஸ்ட் டெய்லி ஒரு ஆர்டிக்கலாவது படிக்கணும். அதை தவிர்த்து ப்ரிலிம்ஸ் பேஸ்டாக டெய்லி ஒரு 10 ஈவெண்ட்ஸ் அது நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. என்ன தான் நீங்கள் வந்து இன்டர்நெட்டில் தட் இஸ் யூடியூப்பில் ஏதோ ஒரு சேனல் வந்து ஃபாலோ பண்ணலாம் ஒரு 10 questions அதுவும் வேணும் தான், பட் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் ஃபைனலாக ஒரு இன்ஸ்டியூட்டோட கம்பைல்டு மெட்டீரியலாக வந்து தேவை. மெயின்ஸ்க்கு அதே மாதிரி தான் கம்பைலேஷன்ன்றது கொஞ்சம் தேவைப்படும். இப்போ வந்து நிறைய இன்ஸ்டியூட் வந்து போடுவாங்க விஷன் ஐஏஎஸ் அந்த மாதிரி இன்ஸ்டியூட் மெட்டீரியல் ஏதோ ஒரு கம்பைலேஷன் வந்து தேவைப்படும். அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 11th and 12th ஹிஸ்ட்ரி சிலபஸ் பேஸ் செலக்ட் லெசன்ஸ். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும் தான், மெயின்ஸ் கிடையாது. தவிர்த்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ் கண்டிப்பாக வந்து பாருங்கள். அண்ட் இந்திய நேஷனல் மூமெண்ட் இதுக்கு வந்து 10th, 11th, 12th ஹிஸ்ட்ரி. ஸோ இதுக்கும் செலக்ட் லெசன் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அண்ட் மெயின்ஸ் பொறுத்த வரைக்கும் இந்த புக்கு வந்து கொஞ்சம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்பெக்ட்ரம் பிபின் சந்திரா ஆர் எனி இன்ஸ்டியூட் கம்பைல்டு மெட்டீரியல் ஏதோ ஒரு ரிசர்வ்ஸ் வந்து தேவைப்படும். கண்டிப்பாக ஸ்கூல் புக்கு வந்து ஓரளவுக்கு ப்ரிலிம்ஸ்க்கு வந்து போதும் தான், ஆனால் மெயின்ஸ்னு வரும்போது கண்டிப்பாக வந்து எக்ஸ்ட்ரா ஒரு புக் வந்து ரெஃபரன்ஸ் தேவைப்படும். ஸோ அதை வந்து கண்டிப்பாக வச்சுக்கோங்க. அடுத்துக்கடுத்து யூனிட் 9 இது வந்து ப்ரிலிம்ஸ்க்கு மட்டும்தான் இல்லையா. ஸோ இது வந்து 11th எக்கனாமிக்ஸ் தமிழ்நாடு எக்கனாமி அந்த லெசன் பார்த்துக்கோங்க. 10th வால்யூம் 2 ஃபிசிக்கல் அண்ட் ஹியூமன் ஜியோகிராஃபி ஆஃப் தமிழ்நாடு, 11th வால்யூம் 2 பொலிட்டிக்கல் சயின்ஸ். ஸோ இதை வந்து பார்த்துட்டு எக்ஸ்ட்ராவாக வந்து பார்த்தீங்கன்னா யூனிட் 8, யூனிட் 9 பாலிட்டிக்கு கண்டிப்பாக ஒரு இன்ஸ்டியூட் தட் இஸ் யூனிட் 8, யூனிட் 9 இன்ஸ்டியூட் மெட்டீரியல் வேணும். பாலிட்டி பொறுத்திருக்கு இது ஒரு புக் வந்து மெயினாக வாங்கிக்கோங்க, மெயினாக லக்ஷ்மியாக திருக்கிறது பெட்டர். இதுக்கடுத்து நம்ம கிளாஸஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனாலிசிஸும் போட்டிருக்கோம். ஸோ அதெல்லாம் ரெஃபர் பண்ணிக்கோங்க. மெயின்ஸ்க்கு இது வந்து ரொம்ப வந்து கிடையாது. ஸோ இதுதான். அதுக்கப்புறம் சோஷியல் இஷ்யூஸ் என்விரான்மெண்ட் இதுக்கு தான் வந்து பார்த்தா சோஷியல் இஷ்யூஸ்க்கு வந்து இந்த ராம் அஹுஜா சென்சஸ் 2011 அப்புறம் ஒரு இன்ஸ்டியூட்டோட கம்பைல்டு மெட்டீரியல் அப்புறம் இந்த முக்கியமான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க இன்டர்நெட் யூஸ் பண்ணிக்கணும். இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணும். என்விரான்மெண்ட் நான் ஆல்ரெடி சொன்னேன் பிஎம்எஃப் ஐஏஎஸ். ஸோ இந்த புக் வந்து ஜியாகிரஃபி அண்ட் என்விரான்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை தவிர்த்து சங்கர் புக்கும் பார்த்துக்கலாம். இன்டர்நெட் கண்டிப்பாக மெயின்ஸ்க்குன்னு வரும்போது நீங்கள் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ரொம்ப தேட வேண்டியதாக இருக்கும். அதுக்கு வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெய்லி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு ஃபைனலாக ஒரு இன்ஸ்டியூட்டோட கம்பைல்டு மெட்டீரியல் யூஸ் பண்ணாலே ஓரளவுக்கு போதுமானது தான். ஸோ இதுதான் நம்ம வந்து இது பார்த்தாச்சு, இது பார்த்தாச்சு, சிலபஸ் பார்த்தாச்சு, புக்ஸஸ் பார்த்து அதுக்கடுத்து நம்ம இதை தான் அடுத்தடுத்த வீடியோவில் தான் பார்க்க போகிறோம்.
ஸோ நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ரெஃபர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்டாக ஷேர் பண்ணதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசஸ் எல்லாமே வந்து வீடியோவாக அப்லோட் பண்ணுவோம். ஸோ கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.